தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து மீன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கள கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர சொன்னோம் அப்படின்னா என்ன வகையான மீன் இருக்குது அப்படின்னே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதை தாண்டி அந்த மீன் வந்து நல்ல மீனா இல்லை கெட்டு போன மீனா அப்படின்னு வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா புதுசாக மீன் வாங்க போகிறவங்களுக்கு வந்து இதை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மீன் நல்ல மீனா இல்லை கெட்டு போச்சா அப்படின்னு எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனை வெட்டும் போது துண்டு துண்டாக அதனுடைய ஸ்லைஸ் வந்து நல்லா அழகாக துண்டு துண்டாக வந்து விழுது அப்படின்னா வந்து அது நல்ல மீன். அதனுடைய ஸ்லைஸ் வந்து விழுகாமல் ரொம்ப சக்கச்சக்கையாக வந்து இருக்குது அப்படின்னா வந்து அந்த மீன் கெட்டு போச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஸில் வச்சு தான் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் ஐஸில் வச்ச மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மீன் வந்து அதனுடைய ரியல் கலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ உயிரோடு இருக்கும்போது நம்ம ஒரு கலரை பார்க்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா வந்து அது இறந்ததுக்கு அப்புறமே வந்து 2 days இப்போ ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அதே கலரில் தான் வந்து இருக்கும். அது 1 weekக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கலர் எல்லாமே வந்து ஃபேட் ஆகி அதனுடைய ஒரிஜினல் கலர்லாம் வந்து ஃபேட் ஆகி அப்படியே மங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மீன் வந்து ரொம்ப நாள் ஐஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மீனோட ஐபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஐபால் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அந்த 2 days 3 days வரைக்கும் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து 1 week or 1.5 weekக்கு மேலே வந்து அவங்க ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஐபாலுமே வந்து ரொம்ப மங்கி போயிருந்தது அப்படின்னா இது ரொம்ப நாள் ஐஸில் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து மீன் கெட்டு போச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது மீனை நல்லா வந்து அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரஃப் அண்ட் டஃபாக இருந்துச்சு, அதனுடைய வந்து மீனோட தன்மை வந்து ரொம்ப வரப்பாக இருந்தது அப்படின்னா வந்து மீன் நல்லா இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். கொல கொலன்னு வந்து இருக்குது அப்படின்னா வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சில சமயம் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அமுத்தி பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சில சமயம் கெட்டு போயிடுச்சுது அப்படின்னா கொல கொலன்னு இருக்கும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரியான தன்மை தான் வந்து மீனுக்கும். ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக ரஃப் அண்ட் டஃபாக இருந்தது அப்படின்னா மீன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கொல கொலன்னு இருந்தது அப்படின்னா வந்து கெட்டு போச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து பார்க்கும்போதே வந்து அதனுடைய செதில்கள்லாம் பார்க்கும்போது ரெட்டிஷாக இருந்தது அப்படின்னா வந்து மீன் வந்து நல்ல மீன் அர்த்தம். ஸோ அதனுடைய செதில்கள்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து ரெட்டிஷாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து கெட்டுப்போன மீன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் மீன் வாங்கும்போது மீன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி மீன் வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் வாங்கும்போது இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள்.